ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரெமோனிஷா உதயக்குமார். மாடலிங் ஃபீல்டில் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் இல்லை, பட் நான் அதை ஒரு ஹாபிக்காகத்தான் பண்ணதே தவிர எனக்கு அது ஃபேவரட் அண்ட் இல்லை. ரெமோ இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிடெட் பற்றி சொல்லணும் என்ன சொன்னால், நான் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனியோட டைஅப் பார்ட்னராக இருக்கிறேன். ஸோ அவங்க மூலமாக தான் நான் ரெமோ இன்டர்நேஷ்னல்னு சொல்லி என்னோடய ஓன் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த கம்பெனி மூலமாக நாங்கள் மெயினாக செய்கிறது வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அண்டு க்ளாத்திங் பிராண்ட்ஸ் செய்கிறதுக்கு இருக்கிறேன், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறேன். ஸோ இதுதான் ரெமோ ஹெல்பிங் ஹேண்டை பற்றி சொல்லணும்னு சொன்னால், எனக்கு வர ப்ராஃபிட் ஷேரிங்கை வச்சு தான் நான் ரெமோ ஹெல்பிங் ஹேண்ட்ன்ற ஒரு ஃபவுண்டேஷனே ஸ்டார்ட் பண்ணுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பணி எப்போவுமே தொடர்ந்து கொண்டிருக்கும். ஸோ என்னால் ஒரு 10-15 குடும்பம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து எனக்கு கிடைக்கிற ஒரு பிளெஸிங். ஸோ ரெமோ ஹெல்பிங் ஹேண்டால் நான் எவ்வளவுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண இயலுமோ இல்லாதவங்களுக்கு, ஸோ அதை நான் கண்டிப்பாக செய்கிறேன். அதனால் இந்த ஹெல்பிங் ஹேண்ட் ஃபவுண்டேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணது. எந்த லைஃப்பில் வந்து நான் என்ன என்ன சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு வெற்றி கிடைக்குதோ அது அவ்வளவும் எனக்கு கிடைக்கிற அச்சீவ்மெண்ட்டு தான் நினைப்பேன். இப்போ வரைக்கும் என் லைஃப்பை நான் ஸ்ட்ரகிள்ஸோடு தான் கொண்டு போய் கொண்டிருக்கேன். ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் என் லைஃப் இல்லை. ஸோ என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்திருக்கேன்னு சொல்லி எக்ஸாக்டாக எனக்கு சொல்லவே தெரியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் ஸ்ட்ரகிள்ஸோட லைஃப்பை கொண்டு போய் கொண்டிருக்கேன். எல்லாரும் சொல்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் சொல்கிற மாதிரி தான் கமெண்ட்ஸை வந்து இக்னோர் பண்ணிடணும். நான் நெகட்டிவ் தாட்ஸ் யாருக்கிட்டலாம் இருக்குதோ அவங்கள நான் இக்னோர் பண்ணிடுவேன். சில சின்ன விஷயங்களில் சில சில இடத்துல நான் கேட்கணுமன்றதை நான் கண்டிப்பாக கேட்பேன். சில சில விஷயங்களை என்னால் பொறுத்து கொண்டு போகலாதானே, ஸோ அந்த விஷயத்தில் நான் ஷோ அவுட் பண்ணிடுவேன். அடுத்தது வந்து இப்போ முக்கியமான பிரச்சனை வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 1000 பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வரி கட்டுற பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. பட் இந்த சொசைட்டி வந்து அதை பார்க்குதில்ல. மற்றாக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களோட தொழில் என்ன, எப்படி அவங்களுக்கு இன்கம் வருதுன்னு தான் பார்க்குறீங்க. ஸோ 24 hours எங்களையே நீங்கள் பார்க்காம உங்களோட வேலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, மற்றவர்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அந்த வேலையை பாருங்கள். சும்மா 24 hours எங்களை பார்த்துட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் நோண்டிக்கொண்டிருக்காமல் இப்போ இக்னோர் பண்ணிடுவீங்க, அவ்வளோதான். இப்போ நான் எப்படி ஒரு குட்டி குட்டியாக சின்ன சின்ன பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தாலும் எதிர்காலத்தில் வந்து எனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்குது. நான் ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகணும், ப்ளஸ் மில்லியனரோ பில்லியனரோ ஆகணும். ஸோ அந்த டைமில் வரைக்கும் நான் இப்போ என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேனோ, இப்போ நான் ரெமோ ஹெல்பிங் ஹேண்ட்ன்ற ஃபவுண்டேஷனோட வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இன்னும் இப்போ நான் ஹெல்ப் பண்ணுறது ஒரு 10-15-20 பேருக்கு. நான் இன்னும் வர லெவலில் ஒரு 200 ஃபேமிலிக்கோ ஒரு 300 ஃபேமிலிக்கோ என்னால் முடிஞ்ச அளவு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அது எனக்கு கன்ஃபிடென்ட் இருக்குது. நான் ஒரு 5 years or 10 years நான் ஒரு பெரிய அளவுக்கு வருவேன்னு சொல்லி எனக்கு கன்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ இந்த ஹெல்பிங் ஹேண்ட் ஃபவுண்டேஷனை வந்து நான் எப்போவுமே கண்டினியூவாக கொண்டுட்டு போவேன். அதை விட எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ் வந்தாலும் நான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவேன். அதை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஆடை சுதந்திரம் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து கம்ஃபர்டபுள். இப்போ எனக்கு நானெல்லாம் ட்ரெஸ் வேர் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி எனக்கு எந்த ட்ரெஸ் வேர் பண்ணாலும் கம்ஃபர்டபுளாக தான் வேர் பண்ணுவேன். அடுத்தது வந்து அது உங்களோட உரிமை. உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் போடுறது உங்களோட உரிமை. ஏன்னு சொன்னால் அது உங்களோட காசு, அது உங்களோட பொடி, அது என்ன வேணும் அது உங்களோட, அது வட்டவை. ஸோ இன்னொரு விஷயம் இருக்கு, எந்த இடத்துல எந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். ஸோ ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போறவனா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். ஸோ டிஃப்ரெண்டெல்லாம் ட்ரெஸ் பண்ணால் அது சில மைண்ட் தாட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்டாக யோசிக்கக்கூடிய ஒரு தூழ்நிலையும் உருவாகலாம். ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து மேக்கப்பில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் செல்ஃப் மேக்கப், நான் எங்கே போனாலும் நான் வித்தவுட் மேக்கப்போட தான் போவேன். ஸோ எனக்கு அதில் எந்த ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு அவ்வளோ பிடிக்காது மேக்கப். மேக்கப் வந்து ஒரு கேர்ள்ஸோட கிரேசின்னு சொல்லலாம். அது ஒரு கன்ஃபிடென்டான லுக் கொண்டு கொடுக்கணுன்றதுக்காக மேக்கப் வந்து இம்பார்ட்டன்ட் கேர்ள்ஸுக்கு. எனக்கு எல்லா நாட்டுக்கும் போகணும்னு ஒரு ஆசை இருக்குது. என்னென்ன பாட்டு வருதோ மைண்டில் அதெல்லாம் படிச்சு கொண்டு இருப்பேன். அடிக்கடின்னு சொல்லி என்னென்ன ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாட்டு கேட்டுகிட்டு இருப்பேன் தானே. ஸோ அந்த பாட்டு படிச்சுட்டு இருப்பேன். காதல், லவ் வந்து ஒரு பர்சனுக்குரிய ஒரு எமோஷன். ஸோ வெட்டிங் வந்து ஒரு கமிட்மெண்ட். ஸோ ரெண்டையும் நான் கம்பேர் பண்ண விரும்புங்க. எனக்கு அதில் ரெண்டுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால நான் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு லவ் வந்து சொன்னால் எனக்கு ஃபுல் ஆஃப் மை லவ்வை காட்டணும்னு சொன்னால் அனிமல்ஸுக்கு, ஸோ என்னோடய ஃபேமிலிக்கு அப்படி இந்த ஒரு பர்சனில் காட்டுறது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னென்ன அவ்வளோ ஹர்ட் ஆகிருந்ததால எனக்கு அது இம்பார்ட்டண்டாக இல்லை. பணம் வந்து ஒரு மனிதனுடைய ஒரு போதை. ஸோ மஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு தேவை இருக்குது. அதனால் பணம். அன்புன்றது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் கிடைக்கிற ஒரு விஷயம். நான் இந்த நிலைமைக்கு வாரத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ யாராக இருக்கலாம், அவ்வளோ பெரிய ஹெல்ப் எனக்கு யாருமே பண்ணதில்லை. ஸோ குட்டி குட்டி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஹெல்ப்
சொல்றதுக்கு இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு துரோகம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. லைஃப்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட நிறைய அடி வாங்கிட்டேன். ஸோ அவங்க எனக்கு அவ்வளோ ஹர்ட் பண்ணுற மாதிரி, எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா எப்படி இருக்கணும்னு கூட தெரியாத ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை வச்சிருந்து அவங்க எனக்கு பண்ண துரோகம், அக்கா அக்காண்டு பழையின கொஞ்சம் பேர், ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர், ஃபேமிலி எல்லாரும் இப்போ வரைக்கும் அது நடந்து கொண்டு தான் இருக்குது. பட் எனக்கு அதை வந்து ஹர்ட் பண்ணி கொள்ளையில அது அண்ணடே இவங்க எனக்கு துரோகம் பண்ணுறாங்களேன்னு சொல்லி எனக்கு அவாய்ட் பண்ண இல்லாமல் இருக்குது. என்னென்று சொன்னால் என்ன மனசு அப்படி, அதனால நான் அதை தெரிஞ்சுக்கொண்டு புரிஞ்சுக்கொண்டு ஒரு வேயில் போயிட்டுருக்கேன். பட் அவ்வளோக்கு என்ன எஃபெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஹர்ட்டும் இப்போதைக்கு நடக்கலை, துரோகம் எதுவும் நடக்கலை. Nadi.lk யூடியூப் சேனலில் பார்க்குற எல்லா நேர்களுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன். அஸ் அ கேர்ள் நான் சொல்கிறேன். ஸோ ஒருத்தங்களுக்கு நான் எப்போவுமே இந்த விஷயம் நான் எல்லா இன்டர்வியூலும் சொல்லிக்கொண்டு வர்றது, யாருமே எந்த விஷயத்துலையும் ஹர்ட் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் ஒருத்தங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பிடிக்கலான்ட்டே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க, அது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ நீங்கள் அதை ஹர்ட் பண்ணி இன்னும் அதை டிரெக்டாக இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலாட்டி அதை டிரெக்டாக அவர்கள்ட்ட சொல்லிடுங்க. அதை போய் இன்னொரு தேர்ட் பர்சன்ட்டு சொல்லி, தேர்ட் பர்சன் வந்து இன்னொருட்ட சொல்லி அந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆகுறத விட நீங்கள் உரியாள்கிட்ட சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு வேளை அவங்க அந்த கேரக்டரை மாற்றிக்கொள்ளலாம், இல்லாட்டி எனி திங் அது உங்களுக்கு பிடிச்சது. அண்ட் ஹர்ட் பண்ணாமல் இந்த லைஃப் கிடைச்ச ஒரு லைஃப்பை யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் சந்தோஷமாக அவங்களுக்கு இருக்கிற லவ் அப்படியே எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொண்டு சந்தோஷமாக இருங்க, யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் தான் கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.